அனாரின் கவிதைகள் படிமங்களின் ஆலாபனை ஒரே பார்வையில் எழுதியவர் நிலாந்தி சசிகுமார். ஈழத்து தமிழிலக்கிய வரலாற்றில் பெண்களின் வருகையானது 80களில் உச்சவீச்சம் அடைந்திருந்தது. குறிப்பாக சொல்லாத செய்திகள் என்ற பெண்களின் கவிதைகள் அடங்கிய தொகுப்பு வெளிவந்திருந்த காலம் அது. அத்தொகுப்பு இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் மிகுந்த ஆச்சரியமாக பேசவும் பட்டது. காரணம், ஈழத்து பெண்கள் இலக்கிய தளத்தில், அதுவும் கவிதை எழுதுவது என்பது அதற்கு முந்திய காலங்களில் அரிதாகவே இருந்தது. எழுதும் பெண்களும் மறைவாய் இருப்பதும் எழுதிய கவிதைகளை மறைத்து வைப்பதும் என வெளிப்படையாக இல்லாதிருந்த அந்த காலத்தில் சொல்லாத செய்திகள் பெண்களின் பல உள்ள கிடக்கைகளை சொல்லிச் சென்றதில் வியப்புள்ளதுதானே. அதன் பிற்பாடு பெண் படைப்பாளர்களின் வருகை வெகுவாக அதிகரிக்கவும், குறிப்பாக கவிதை தொகுப்புகள் வெளிவரவும் ஆரம்பித்தன. இருப்பினும் பெண்கள் எழுதுவது என்பது மிகச் சவாலான விடயம் என்றால் முஸ்லிம் பெண்களை கேட்கவே வேண்டாம். குறிப்பாக பெண்களின் எழுத்துக்களுக்கு எல்லை விதிக்கும் ஆணாதிக்க சமூகத்தில் அவற்றை கட்டுடைத்து எழுந்த கவிதை பெண்கள் தான் சொல்லாத செய்திகளை சொல்லிச் சென்றவர்கள். அதாவது, பெண்களின் எழுத்தில் பெண்களின் பாலுறுப்புக்கள் குறித்தோ, பாலுறவு குறித்தோ, காமம் பற்றியோ, காதலின் உச்சம் பற்றியோ, தமது பாலுணர்ச்சி பற்றியோ, தமக்கு இழைக்கப்படும் வீட்டு வன்முறைகள், பாலியல் துஷ்பிரயோகங்கள் போன்றன வரவே கூடாது. அவ்விதம் எழுதும் பெண்கள் அதை கடவுளுக்காகவே எழுதியதாக மாற்றியமைத்து விடுவது பற்றிய வரலாறுகளும் உண்டு. ஆனால் இவற்றை ஆண்கள் தமது கவிதைகளிலும் பாடல் வரிகளிலும் பக்கம் பக்கமாக எழுதினாலும் தவறாக பார்க்கப்படாத போக்கு உள்ளதையும் கவனிக்க வேண்டும். இவ்வாறான ஒரு காலகட்டத்தில், அதாவது 90களில்தான், கிழக்கிலங்கையின் சாய்ந்தமரத்தைச் சேர்ந்த இசத் ரெஹானா முகமது தசீம் என்ற பெண்ணும் தன் உணர்வுகளை கவிதைகள் மூலமாக பதிவு பண்ண ஆரம்பித்தார். அக்கவிதைகளை சமூகத்தின் பார்வைக்கு கொண்டு வரவென அவற்றை ஒரு தொகுப்பாக்கிய அவர், அத்தொகுப்பிற்கு ஓவியம் வரையாத தூரிகை என்ன பெயரும், தனக்கு அனார் என புனைப்பெயரும் இட்டு 2004 வெளியிட்டார். இவரது முதலாவது தொகுப்பான ஓவியம் வரையாத தூரிகை நூலுக்கு 2005 இலங்கை அரசின் சாகித்ய விருதும் வடகிழக்கு மாகாண அமைச்சின் சாகித்ய விருதும் கிடைக்கப்பெற்றது. கவிதைக்கான இவ்விருதினை பெற்ற முதல் முஸ்லிம் பெண்ணாக இவர் இருந்த காரணத்தால் அனைவரும் அவர் பக்கம் கவனம் செலுத்த ஆரம்பித்தனர். அத்துடன் அவரது கவிதைகளும் அவரது கவனத்தையும் ஈர்த்தன. அதனைத் தொடர்ந்து 2007 எனக்கு கவிதை முகம், 2009 உடல் பச்சை வானம், 2013 பெருங்கடல் போடுகிறேன், ஜின்னின் இரு தோகை என 4 கவிதை தொகுப்புகளையும், பொடுபொடுத்த மலை தூத்தல் என்ற கிழக்கிலங்கை நாட்டார் காதல் பாடல்களின் தொகுப்பு ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். இவரது கவிதைகள் பற்றி பல கட்டுரைகளும் மதிப்புரைகளும் ரசனை குறிப்புகளும் மொழிபெயர்ப்புகளும் வந்துள்ளன. அதேவேளை பல அறிஞர்களும் ஆளுமைகளும் கூட இவரது கவிதைகள் குறித்து சிலாகித்து எழுதியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நான் எழுதும் கவிதைகள் என் சுதந்திரத்திற்கான வேட்கை என்ற அனாரின் வாக்குமூலத்திற்கமைய அவரது ஒவ்வொரு கவிதைகளிலும் மையக்கருவாக இருக்கும் அனுபவங்கள் பெண்ணுக்குரியதாகவே இருப்பதை காணலாம். அத்துடன் அநேக பெண் கவிஞர்களைப் போலவே இவரது கவிதைகளும் பெண்ணிருப்பின் உணர்வு நிலையில் ஆரம்பித்து பின் தன்னிலை உணர்ந்து தன்னை இயற்கையோடும் சமூகத்தோடும் இணைத்து நோக்கும் போக்கில் அமைந்திருந்தன. ஒரு படைப்பின் உள்ளே பொதிந்துள்ள அர்த்தமும் உண்மையும் உணர்வும் காலம் தீர்மானிக்கின்ற விடயங்களாகும். அந்த வகையில் அனாரின் கவிதைகள் ஈழத்து கவிதைகளின் நவீன முகமாக பார்க்கப்படுவதில் வியப்பில்லை. கவிதைக்கு பொய்யழகு என்பார்கள். ஆனால் எப்போதுமே பெண்களின் கவிதைகளில் உண்மை இருக்கும், அனுபவங்கள் விரவி கிடக்கும். அதனை வெளிப்படுத்துவதில் தான் அவள் சவால்களுக்கு முகம் கொடுக்கிறாள். பெண்ணை புரிந்து கொள்ள முடியவில்லை என இலகுவாக கடந்துவிடும் ஆண்கள் அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பதும் இல்லை.
அதேவேளை ஒரு பெண்ணானவள் தனது செயலில், தனது பேச்சில், எழுத்தில், அவளது ஓவியங்களில், பாடலில் அவ்வளவு ஏன், தனது உடல் மொழியில் கூட தனது கருத்துக்களை முன்வைக்கிறாள். ஆனால் அதில் ஒரு புள்ளியைத்தானும் கண்டடையாத ஆணாதிக்க சமூகத்தால் அவளுக்கு அழுத்தங்களே மிச்சமாக கிடைக்கின்றன. இருந்தபோதும் தனது ஆத்ம திருப்தியை மட்டுமே கருத்தில் கொண்டு கடந்து செல்லும் பெண்கள் எழுத்தை ஒரு ஊடகமாகவோ அல்லது ஒரு ஆயுதமாகவோ கொண்டு தம்மையும் தம் உணர்வுகளையும் பாதுகாத்து கடந்து செல்லும் உத்தியை கற்றுத் தேர்ந்துள்ளனர். அந்த வகையில் அனாரின் கவிதைகள் பெண்ணென்ற கட்டமைப்புக்குள் தனது எண்ணங்களை அடக்க முயலும் சமூகத்தின் மீதான ஓர்மமாக வெளிப்பட்டிருப்பதை உணரலாம். முதல் தொகுப்பில் எளிமையை காட்டிய இவர் அடுத்தடுத்த தொகுப்புகளில் இருண்மையுள் நுழைய அவரது சமூக பின்னணியும் காரணமாக இருந்திருக்கலாமோ என எண்ணத் தோன்றியது. நுண்ணிய உணர்வுகளை தன்னுடைய ஆத்மாவின் சந்தம் பிசகாது உயிரூற்றி புதிய கவிதை படிமங்களாக செதுக்குகிறார் என அனாரின் எனக்கு கவிதை முகம் என்ற தொகுப்பின் முன்னுரையில் சேரன் குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் தனது ஆழ்மனதில் தோன்றும் படிமங்களை யாருக்காகவும் எதற்காகவும் மாற்றி அமைக்காது உள்ளதை உள்ளபடி எழுத்தாக பதித்துவிடும் தன்மையினால்தானோ அனாரின் கவிதைகள் இருண்மைத்தன்மையுடையவை என்ற குற்றச்சாட்டிற்குள் அகப்பட்டன. இருந்தபோதும் அவரது உணர்நிலை, பாடுபொருள், சொற்புதுமை, மொழி அழகு என்பன மானுடத்தின் அனுபவங்களையும் வாழ்வியலையும் வசப்படுத்த தவறவில்லை. இயற்கை உலகிலிருந்து நமக்கு பரிச்சயமான படிமங்களை பயன்படுத்தும் போது எளிமையும், இயற்கை உலகிற்கு பரிச்சயமில்லாத இல்பொருள் படிமங்களை பயன்படுத்தும் போது ஒரு வகை இருண்மையும் கிடைக்கின்றன என பேராசிரியர் எம் ஏ நுமான் அவர்கள் ஓரிடத்தில் குறிப்பிட்டிருப்பார். இவர் கூறியது போலவே அனாரின் கவிதைகளில் அநேகமாக இல்பொருள் படிமங்கள் செறிந்திருப்பதை வாசிப்பவர்கள் உணர்ந்திருப்பர். கவிதையின் வெவ்வேறு முகங்களில் இருண்மையின் அழகியலை தனது தெளிவாக எடுத்து கொண்டதே அனாரின் கவிதைகளின் தனிச்சிறப்பு எனலாம். இதனாலேயே அனார் ஈழத்து முன்னணி கவிஞர்களுள் ஒருவராக அங்கீகாரம் பெற்றார். அத்துடன் சர்வதேச அளவிலும் தன் கவிதை முகத்தை பதிவு பண்ணி கொண்டார் எனலாம். கவிதைகளைப் போலவே கவிதை தொகுப்புகளின் தலைப்புகளும் கவிதைகளின் தலைப்புகளும் இருண்மையின் அழகியலாகவும் படிமங்களின் நேர்த்தியாகவும் அமைந்திருந்ததை வியப்பாக இருந்தது. அதேவேளை அவர் கையாளும் கவிதை மொழி தனித்துவமானதுடன் படிமங்களாலான அனாரின் கவிதைகளை வாசித்து அனுபவிப்பதில் உள்ள சவால்களும் அலாதியானவைதான் எனலாம். அனாரின் கவிதைகளில் அனைவராலும் சிலாகிக்கப்பட்ட கவிதைகளாக ஓவியம் வரையாத தூரிகை என்ற தொகுப்பில் முந்திரி மரத்தில் மலைத்துளிகள் என்ற கவிதையும், எனக்கு கவிதை முகம் என்ற தொகுப்பில் மேலும் சில இரத்த குறிப்புகள் என்ற கவிதையும், உடல் பச்சை வானம் என்ற தொகுப்பில் நிருபரின் அறிக்கை என்ற கவிதையும், பெருங்கடல் போடுகிறேன் என்ற தொகுப்பில் சுலைக்கா மாபெரும் உணவு மேசை போன்ற கவிதைகளையும் குறிப்பிடலாம். இவை தவிர மேலும் பல கவிதைகளை உள்ளடக்கியுள்ள அனாரின் ஒட்டுமொத்த கவிதை தொகுப்புகளும் வாசித்து சிலிர்க்கக்கூடியவையே. இதில் ஒரு சிலவற்றை சற்று தள்ளி வைத்தாலும் ஏனைய ஆளுமைகளால் சிலாகிக்கப்பட்ட பேசப்பட்ட கவிதைகள் மட்டுமே சிறப்பு என்று கூறிவிட முடியாது. கவிஞர்களும் கவிதைகளும் பலவிதம் என்றால் வாசகர்கள் பல ரகம். ஒவ்வொருவருடைய வாசிப்பு அனுபவத்தின் ஊடாகவும் பல பரிமாணங்களை காட்டக்கூடிய படிமங்களின் செறிவுதான் அனாரின் கவிதைகள் என்றால் மிகையல்ல. உடல் பச்சை வானம் என்ற தொகுப்பில் தன்னை பெண்ணுடல் பூண்ட இயற்கை நான் என பிரகடனப்படுத்துகிறார். அத்துடன் அத்தொகுப்பின் கவிதைகளிலெல்லாம் இயற்கை பெண்ணாகின்ற அதிசயத்தையும் காட்டுகிறார். பெருங்கடல் போடுகிறேன் என்ற தொகுப்பின் முன்னட்டையில் தொடுவானை கடந்து செல்லும் பறவையின் அலைச்சலையும் வேட்கையையும் கண்டு
மனவழிச்சி கொண்ட பெண்குரல் என்று அனாரின் கவிதைகளை பற்றி மாலதி மைத்ரி குறிப்பிட்டுள்ளார். பெண்ணை இயற்கையாகவும் சமூகமாகவும் ஆணை நிர்ணயிப்பவளாகவும் மாற்றும் சக்தி இத்தொகுப்பில் சற்று செறிந்தே கிடக்கிறது. அனார் என்றால் மாதுளையாம். ஆம், கவிதைகளின் அர்த்தங்களும் உட்பொருளும் மாதுளையின் முத்துக்களைப் போல மறைத்து வைத்திருக்கும் மாதுளைகள் தான் அனாரின் கவிதைகள். பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் கடினமாகத் தோன்றினும் படித்து சுவைத்து புரிதலில் கிடைப்பது அற்புதமான மாதுளை ரசம்தான்.